ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும்பணியே பணியாய் எருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதர. திருச்சிட்டம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும் திருச்சிட்டம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புலசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த அருள் ஞான வேள்வியில் திருமூலருடைய திருமந்திரத்தை தொடர்ந்து சிந்திக்கும் முகமாக மூன்றாம் தந்திரத்திலே அட்டாங்க யோகம் பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அட்டாங்க யோகத்திலே தூல யோகம் என்றும் சூக்கம யோகம் என்றும் இரண்டாக பிரித்து அதில் இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் வரைக்கும் தூலம் என்றும் பிறகு பிராணாயாமத்திற்கு பிறகு நுட்பமான அந்த யோக நிலை பற்றி விரித்து பேசுகிறார் நம்முடைய திருமூல தேவநாயனார். சென்ற முறை நாம் அந்த பிரத்யாகாரத்திலே தொடர்ந்து சில பாடல்களை சிந்தித்தோம். நாம் நினைக்கின்ற அளவிற்கு இந்த உடம்பு காணுகின்ற பகுதியாகவும் காண முடியாத ஒரு பகுதியாகவும் விளங்குகிறது என்பது தான் நாம் அடிப்படையாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. காணுகின்ற பகுதி என்று சொல்லுகிற பொழுது புறக்கண்ணுக்கு அகப்படுகின்ற பகுதி என்று சொல்லப்பெறுகிற இந்த உடலை இந்த புறக்கண்ணுக்கு அகப்படாத சூக்கும உடல் உள்ளிருந்து அதை இயக்குகிறது என்பது யோக நூலார் சொல்லுகின்ற அடிப்படை கொள்கை. அதன்படி பார்க்கிற பொழுதுதான் இந்த ஐம்புலன்கள் மனம் புத்தி அகங்காரம் என்று சொல்லுகிற இந்த எட்டு கருவிகளும் நுட்பமாக அமைந்த தேகத்தையே சூக்கும தேகம் என்று நாம் சொல்லுகிறோம். அதுதான் இந்த தேக இயக்கத்திற்கு ஆதாரமாக இருக்கிறோம். இப்படி நுட்ப தேகத்தையும் தூல தேகத்தையும் ஆட்கொள்ளுகிற முறைதான் யோகம். நுட்ப தேகம்னு சொல்லுகிற பொழுது நமக்கு ஒரு குழப்பம் வரும். அது என்னது நுட்ப தேகம், அது இருக்கா இல்லையா என்றெல்லாம் நாம் சிந்திக்க துவங்குவோம். அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு. ஆனால் மனம் என்கிற ஒரு கருவியை பற்றி பேசுகிற பொழுது அது எங்கே இருக்கிறது, அது எப்படி செயல்படுகிறது என்றெல்லாம் கேட்கிற பொழுது நமக்கு ஒரு வியப்பான ஒரு நிலை தோன்றும். மனம் என்ற ஒரு கருவி ரொம்ப வலிமை வாய்ந்த ஒரு கருவியாக இருக்கிறது, ஆனால் அது எங்கே இருக்கிறது? அது ஒரு வியப்புக்குரிய செய்தி தானே. அந்த மனம் என்று சொல்லக்கூடிய அந்த கருவியை ஆட்கொள்ளுவது தான் யோகம். அதுக்கு பிறகு நிகழ்வது அதனுடைய விளைவு. சாதாரணமான வாழ்க்கையிலேயே நாம் பார்க்கிறோம் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது தான் நம்முடைய அடிப்படை தேவையாகவே இருக்கிறது.
அமைதி கொள்ள வேண்டும் என்கிற பொழுது நமக்கு இந்த மனம் எப்படியாவது அடங்கினால் போதுமே என்று தோன்றுகிறது. சற்று யோசித்து பார்த்தால் எல்லா விதமான துன்பங்களுக்கும் அடிப்படையாக இந்த மனம்தானே இருக்கிறது. ஒரு செய்தியை நல்லதாக எடுத்துக்கொள்வதும் அல்லது தீயதாக எடுத்துக்கொள்வதும் இன்பமாக எடுத்துக்கொள்வதும் துன்பமாக எடுத்துக்கொள்வதும் எல்லாம் இந்த மனம் கொள்ளுகிற முறைதான். வரிசையில் கொடுத்துக்கிட்டே வருகிறார் எல்லாருக்கும் ஒருவர். நல்லா அழகான அற்புதமான ஒரு கைப்பை பேகு எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு வர்றார். என்னவோ தெரில, நம்மக்கிட்ட வந்தவுடனே யாரோ கூப்பிட்டாங்க, திரும்பி பார்த்தார். அப்புறம் பதில் சொல்லிட்டு திரும்பவும் கொடுக்க ஆரம்பித்தார், நம்மளை விட்டுட்டார். அப்புறமா போக ஆரம்பிச்சிட்டார். நமக்கு கூட்டத்தில் கேட்கவும் ஒரு சங்கடமாக இருக்கு. என்னது இப்படி வராரு, பொறுப்பு இல்லாமல் கொடுக்குறாரு. யார் கொடுத்தோம் யார் கொடுக்கலன்னு கூட வா பார்க்க தெரியாது. இது வரைக்கும் கொடுத்தாரு, அடுத்தது யார் கொடுத்தோம்னு கேட்க வேணாமா? அவர் பாட்டுக்கு போயிட்டார். உடனே இன்னொரு பக்கமாக, என்ன பெரிய பேக்கு, இப்போ என்ன ஆகிட போகுது, இது மாதிரி எத்தனையோ பேக்கு வீட்டில் இருக்குது, இது என்ன இந்த பேக்கில் என்ன வந்துடப்போகுது, எத்தனையோ பேக் இருக்குது, எத்தனையோ பேக் இருக்கலாம், ஆனால் இந்த பேக்கு கிடைக்கலையே, இதில் என்ன சிறப்பு ஏதாவது இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கிறவர் அதை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே திருப்பதி லட்டு மாதிரி இவ்வளோ சைஸுக்கு ஒரு லட்டு அது உள்ளுக்குள்ள. இப்போ பேக் மட்டும்தான் போச்சுன்னு நினச்சா பேக்கோட சேர்த்து லட்டும் போயிடுச்சு. இனிமேலும் பொறுக்க முடியாது, பொங்கியடு நெஞ்சமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்டே போடுறது. என்ன பாடுபடுத்துது இந்த மனசு. அப்புறமா உடனே, என்ன பெரிய லட்டு, சாப்பிடாத லட்டா, இந்த லட்டுக்காகவா போய் இந்த பைக்காகவா போய் அவரை கொடுங்க, என்னங்க எனக்கு கொடுக்காமல் போயிட்டீங்களேன்னு கேட்குறதா. படாத பாடு மனசு பட்டு அதுக்குள்ளே அவர் 10 லைன் தாண்டி போயிட்டார். எழுந்து நிற்கிறதா, எப்படி கூப்பிட்றது, என்ன சொல்கிறது, ஒன்றும் தெரில. சரி என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அப்படியே கொஞ்சம் மனசு சரி வரட்டும், கேட்கலாம் கொள்ளலான்னு ஆறுதல் அடையிறதுக்குள்ளே பக்கத்தில் கேட்குறேன், என்ன சார் உங்களை விட்டுட்டாங்க? அது இன்னும் வயிற்றுச்சல் அதிகமாக கிளம்பும். உங்களுக்கு வரலையா பையே, ஏன் உங்களை விட்டாங்க? இது இன்னும் கோபத்தை கிளம்பும். அதை கொடுக்கலையா விடியா பேசாமல் வரும். என்ன இப்போ பெரிய பையன், இது பெரிய பொல்லாத பையன், போ என்னங்கிறீங்க இந்த மனசு. ஒரே வினாடி பையன் வரலையா, சரி வரட்டே போ, டக்குன்னு அது அப்படியே மறந்து அதை இழந்து அடுத்த செய்தியில் போய் இது பற்றுதா? சின்ன சின்ன பற்றுகளின் மேலேயே சுற்றித் திரிகிற இதை எப்படி ஆரம்ப காலத்திலேயே நாம் அதை சரியாக பயிற்றுவிக்காமல், சரியாக பயிற்சி தராமல், அதை சரியாக சரியான பாதையிலே சரியான நெறிமுறையிலே கொண்டு செல்லாமல் தரிகட்டு ஓடக்கூடிய ஒரு குரங்கு போல ஆகிவிட்டது. மனமெனும் வானர கைமாலை ஆக்காமல் இணையாளடிகள் அடி எய்து நாள் என்னால் ஒன்று நம்முடைய தாயுமான சுவாமி. நான் இந்த மனசு கையில் எப்படி மாட்டியிருக்கேன்னா குரங்கு கையில் மாட்டின பூமாலை மாதிரி இந்த மனசோட கையில் நான் மாட்டியிருக்கேன்னார். அந்த மாதிரி பிச்சு போடுதே அப்படின்னு இந்த மனதை நிலைநிறுத்துகிற வழியை பற்றி சொல்லுவது தான் இந்த முதல் 4 நிலைகளும். ஏனென்றால் யோகம் என்பது வேறொன்றும் இல்லை, மனம் என்கிற கருவியை நமக்கு வேண்டியவாறு பயன்படுத்தி கொள்ளுகிற பாங்கு தான். அந்த கருவி இருந்தால் தான் யோகம் கைகூடும். அதனால் நாயனார் சொல்லுகிற பொழுது பிரத்யாகாரம் என்பது என்னென்னா மனம் என்கிற கருவி உன்னுடைய கட்டுக்குள் இப்பொழுது வந்திருக்க வேண்டும். அந்த கருவியை கொண்டு தான் இப்பொழுது நீ இந்த 6 ஆதாரங்களாகிய சக்கரங்களை இயக்க வேண்டும்.
அப்படி இயக்குகிற பொழுது என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், இத்தனை நாள் திறந்து நீ அறியப்பட முடியாத சூக்கும உடம்பு உன்னுடைய கட்டுக்குள் வந்து விடுகிறது. சூக்கும உடம்பு கட்டுக்குள் வந்து உடனேயே நமக்கு பற்பல செய்திகள் தெரிய ஆரம்பிக்கின்றன. சூக்கும உடம்பு பல்வேறு நிலையில் பல்வேறு அனுபவித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது அனுபவப்பட்டவர்களுக்கு, அனுபவப்பட்டவர்களோடு அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிற பொழுது நமக்கு நிறைய செய்திகள் தெரியும். ஒரு அன்பர் என்கிட்டயே அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனேயே நான் ஒரு சிறு பூசை செய்துவிட்டு பெரும் பூசையாக திருவாசகம் ஓதுவேன். சிறு பூசை செய்துவிட்டு பெரும் பூசையாக திருவாசகம் ஓதுவேன். அப்படி திருவாசகத்தை ஓதுகிற பொழுது உள்ளம் ஒன்றி சுற்றி என்ன இருக்குன்னு கூட தெரியாதபடிக்கு அதில் அவ்வளவு ஒன்றி எனக்கு ஆர்வத்தினாலே அதை அப்படி ஓதுவேன். ஒரு நாள் திடீரென்று காலையில் ஒரு அனுபவம், ஒரு 6:30 இருக்கும், தனியாக அமர்ந்து கொண்டு ஒரு மொட்டை மாடியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். சூரியன் இன்னும் சரியாக எழுந்திருக்கல, அந்த திருவாசகத்தை ஓதிக்கொண்டு இருக்கிறேன். ஓதிக்கொண்டு இருக்கிற பொழுது என்னவோ ஒரு உணர்வு, திடீரென்று என்னிலிருந்து நானே பிரிந்து மேலே போனேன். அப்படி மேலே போச்சு சர்ன்னு, நானே என்கிட்டருந்து பிரிஞ்சு நான் மேலே போயிட்டேங்கிறார். மேலே போனது எத்தனை நாடி, ஒரு ஒரு 10 செகண்டா 15 செகண்டா 20, திடீர்னு திரும்பவும் கீழே வந்து ஒன்றா சேர்ந்துட்டேன் என்று அந்த அனுபவத்தை சொல்லுகிறேன். திருவாசகம் ஓதுகிற பொழுது அது அந்த சூக்கம உடம்பு, இதுதான் வை அந்த யோகங்கிறது. யோகம் நாம் பயிற்சி முறையிலையும் செய்யலாம், ஆனால் அருளாளருடைய அருள் நூல்களை ஓதுகிற பொழுதும் அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவம் இங்கே சொல்லுகிறார். புறப்பட்ட வாயு புகா வண்ணம் புறப்பட்ட வாயு புகா வண்ணம் திறப்பட்டு நிச்சயம் சேர்ந்துடன் நின்றிடில் உறப்பட்டு அவ்வுள்ளமும் நின்றிடும் உறப்பட்டு நின்றிடும் அவ்வுள்ளமும் அங்கே புறப்பட்டு போகான் பெருந்தகையானே புறப்பட்டு போகான் பெருந்தகையானே அங்கே புறப்பட்டு போகான் பெருந்தகையானே. பிரத்யாகாரத்தில் சொல்லப்படுகிற ஒரு பாடல் இது. புறப்பட்ட வாயு புகா வண்ணம், ஆண்டாண்டு காலமாக உள்ளே செல்கிற காற்று வெளியே போவதும் உள்ளே வருவதும் வெளியே போவதுமாக பிறந்த நாள் முதல் இற்றை நாள் வரைக்கும் ஒரு கட்டுக்குள் இல்லாமல் வருவதும் போவதுமாகத்தான் அது தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி உள்ளே போன வாயுவை நான் வெளியே போகாதபடி தடுத்து நிறுத்த ஆரம்பித்தேன். புறப்பட்ட வாயு புகா வண்ணம், வெளியிலே சென்று புகா வண்ணம் என்ன பண்ண, திறப்பட்டு ஒரு திறத்தினாலே அதை திறப்பட்டு நிச்சயம் அது உறுதியாக ஒரு இடத்திலே உள்ளே கும்பிக்கும் வண்ணமாக, இதுவரைக்கும் உள்ளே இழுப்பதும் வெளியே போவதுமாக இருந்த வாயுவை இப்பொழுது உள்ளே சென்ற வாயுவை நான் வெளியே விடாதபடி கும்பித்தேன், உள்ளே நிறுத்தின. உடன் நின்றிடில் நிச்சயம் அங்கே உடன் நின்றிடில் உள்ள அந்த அந்த காற்றை உள்ளுக்குள்ளே பிடிச்ச காற்றை அப்படியே உள்ளே நிறுத்தினால் என்ன நிகழ்ந்ததுன்னார்,
காற்று நின்ற உடனேயே காற்றையே கவனமாக பார்த்தேன். காற்று உள்ளுக்குள்ளே எடுத்து காற்றை கும்பிக்க செய்தேன். அது வேறு வேறு பக்கங்களிலாக போக எத்தனிக்கின்ற பொழுது அந்த வடிவகைகளை எல்லாம் அடைத்தேன். அடைத்த பிறகு நான் ஒன்று கண்டேன். என்ன கண்டேன்? இந்த காற்று என்னிடம் நின்று போவதற்கு வழி கேட்டது. காற்று இப்பொழுது போவதற்கு என்னிடம் வழி கேட்டது. அப்போ என்ன பண்ண, அதை ஒவ்வொரு நிலையாக முதுகந்தண்டின் வழியாக அதை செலுத்த ஆரம்பித்து அந்த ஆறு ஆதாரங்கள்னு சொல்லுகிறோமே அந்த ஆதார கமலங்களிலே அதை செலுத்தினேன். அப்படி ஒவ்வொன்றா போக ஆரம்பித்தவுடனே இந்த காற்றைத்தான் நான் நிறுத்தினேன். ஆனால் பார்த்தா காற்றுக்கு பின்னால் இன்னொரு ஆள் கையை கட்டிட்டு நின்றுட்டு இருந்தான். நான் எங்கே போகிறதுன்னு என்ன நீங்கள் சொல்லலையே அப்படின்ட்டு யாருன்னு பார்த்தா அதுதான் என்னுடைய மனம். அப்போ சொல்லுகிறார், நான் என்னவோ காற்றைத்தான் கட்டுப்பாடு செய்தேன், ஆனால் எனக்கு கட்டுப்பட்டதோ என்னுடைய மனம். ஒருவருடைய வெற்றி எங்கே அமைந்திருக்கிறது என்று சொன்னால், அவர் எவ்வாறு அந்த மனத்தை ஆட்கொள்ளுகிறாரோ அதிலே தான் அவருடைய வெற்றி அமைந்திருக்கிறது. இந்த மனம் ஆட்கொள்ளப்படுகிற விதம் என்ன என்று கேட்கிற பொழுது, எதை சுகம் எதை துக்கம் என்று நிர்ணயிப்பது மனம் அல்ல, அறிவு. எந்த சூழ்நிலையிலும் சுகதுக்கங்களை மனம் நிர்ணயிக்கிற மாதிரி விடுகிற பொழுது நமக்கு சூழ்நிலை பல்வேறு விதமாக நமக்கு துன்பங்களை தந்து விடுகிறது. அதனால் இந்த மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தர நாகுல நீரவிர என்று திருவள்ளுவர் தேவ நாயனாரும் மனதை அல்லவா தூய்மைப்படுத்த வேண்டும், வேறு எதையோ தூய்மைப்படுத்தி என்ன பண்ணுறது, பூசைக்கு முன்னாலே எல்லாத்தையும் தூய்மைப்படுத்திடுற, நல்லா குளிச்சிடுற, சுத்தபுத்தமாக இருக்கிற, யாராவது ஏத்தாப்பில் வந்தால் உடனே ஒதுங்கிடுற, நான் மடியாக இருக்கேன் அந்த பக்கமாக போங்கிற, ஆடையெல்லாம் தூய்மையாக வச்சுக்கிற, தூய்மையாக உடுத்திக்கிற, ஆடையெல்லாம் தூய்மையாக இருக்குது, நீயும் உன்னை நல்ல தூய்மையாக உடுத்திக்கிற, நல்ல தூய்மையான ஆடைகளை உடுத்திக் கொள்கிறாய், நீயும் உன்னை தூய்மை செய்து கொள்கிறாய், இருக்கிற இடத்தையும் தூய்மை செய்து விடுகிறாய், அழகிட்டு மெழுக்கு விட்டு அந்த என்னென்ன தூய்மை செய்ய முடியுமோ அத்தனையும் தூய்மை செய்கிறாய், அதற்கு மேலேயும் அலங்காரம் செய்கின்றாய், தூய்மை செய்த இடத்தை அலங்காரம் செய்து கொள்கிறாய், மேனியை அலங்காரம் செய்கிறாய், ஆடையை அலங்காரம் செய்கின்றாய், இடத்தை அலங்காரம் செய்கின்றாய், தூய்மை செய்கின்றாய், அலங்காரம் செய்கின்றாய், எல்லாம் செய்கிறிய. ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய முக்கியமான உபகரணம் ஒன்று இருக்குது, அதை தூய்மை செய்ய வேண்டாமா? எது எது? பூசைக்கு ரொம்ப முக்கியமான டூலு எது? மனசு. அதெல்லாம் தூய்மை செய்யணும். இப்போ நாம் எத்தனையோ நேரத்தை இதுக்கு செலவு பண்ணுறோம். உடல் தூய்மைக்கு நீண்ட நேரம் எடுக்கிறது. யோகத்தில் அப்படியே உள்ட்டாங்க, கிரியைக்கும் யோகக்கும் ரெண்டும் அப்படியே உள்ட்டேன். எவ்வளவு நேரம் உடல் தூய்மை, இட தூய்மை, மற்ற தூய்மைகள் அதுக்கு எடுத்துக்கொள்கிறோமோ அத்தனை நேரம் அதுக்கு எடுத்துக்கிறது இல்லை, மன தூய்மைக்கு தான் எடுத்துக்கிறது. இப்போ இந்த புற பூசையிலே நாம் அகத்தூய்மை பற்றி அவ்வளவாக கவலைப்படுவதில்லை. ஆனால் அகத்தூய்மை ரொம்ப அவசியம் பூசைக்கு. அந்த அகத்தூய்மை செய்து அதுக்குத்தான் இதை சொல்லுகிறார். இந்த மனதுக்குரிய தூய்மை என்னென்னா காற்றை நிறுத்து. அதனால தான் பிராணாயாமம் செய்த பிறகு பூசை செய்வது வழக்கம். பிராணாயாமம் நீண்ட நேரம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த பிராணாயாமம் மூச்சை தூய்மைப்படுத்துவது என்பது எதற்காக என்று சொன்னால், மனம் நம்ம கட்டுக்குள்ளே வந்து நிற்கும். அந்த கட்டுக்கு வந்து நின்ற உடனேயே அந்த மனதை கொண்டு எல்லா வேலைகளையும் செய்தோம். அதை இங்கே சொல்லுகிறார், நீ இந்த காற்றை பிடித்து அதை ஒழுங்கு செய்கிற பொழுது உறப்பட்டது உறப்பட்ட அவ்வுள்ளமும் நின்றிடும். உறப்பட்டு நின்றிடும் அவ்வுள்ளமும் அங்கு, மனசும் அப்படியே நிற்கும். எனவே என்ன பிரத்யாகரத்தில் சொல்லுகிறார் என்று சொன்னால், பிராணாயாமத்தினாலே காற்றை
நாம் விரும்பிய வண்ணம் நிறுத்தலாம் கையாளலாம். அதனால் நிகழ்வது மனத்தையும் நாம் விரும்பிய வண்ணம் நிறுத்தலாம் கையாளலாம். இது ரெண்டு தான் சொல்லு. இதுதான் பிரத்யாகாரத்தில் முக்கியமாக பிரத்யாகாரம் என்பது மனதை வேண்டிய இடத்திலே நிறுத்தி கொள்வது, புறத்தே செல்ல விட்டாது அகத்தே நிறுத்துவது. இதுதாங்க பிரத்யாகாரங்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ வெளியே செல்லாமல் உள்ளே நிறுத்துறது என்கிற பொழுது மனமானது அங்கும் இங்குமாக தெரிந்து கொண்டிருந்த மனதை வா வா என்று அழைப்பதை காட்டிலும் இந்த உடலுக்குள்ளே மனதுக்கும் இந்த காற்றுக்கும் நிரம்ப தொடர்பு இருக்கிறது. அதனால தான் இந்த காற்றை வாசி என்று சொல்லுவார்கள், குதிரை என்று சொல்லுவார்கள். இந்த வாசி யோகம்னு பேருக்கு, அதுக்கு வாசி யோகம்னு பேர். நரி பரியாதல்ன்னு சொல்கிறது, இதெல்லாம் நிறைய ஒரு குறியீடுகள் நிரம்ப உண்டு. ஒன்று வேணாம், நீங்கள் வந்து மனசு அமைதி உறணும், ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மனசு அமைதி உறணும்னா நீங்கள் ஒன்று வேணாம், காற்று மூக்குக்குள்ளே போயிட்டு வெளியில் வருகிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க போதும். மூச்சை இழுத்து நிறுத்தி வெளியில் விடுகிற இந்த காற்றை கவனிக்கிற விதம், அந்த காற்று கண்ணுக்கு தெரியாத காற்று உள்ளே சென்று பரவி நின்று நிலைத்து பிறகு மீண்டும் அது வெளியே செல்லுகிற அந்த பாங்கை அந்த காற்றோடு செல்லுகிறோம். கொஞ்சம் அப்படியே நிற்கிற பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அந்த கோபம் அந்த டென்ஷன் எல்லாமே அப்படியே டைல்யூட் ஆகும். அப்படியே கோபத்துக்கு மட்டும் இல்லை, இது கோபத்துக்கு மட்டும் இல்லை, ரொம்ப சந்தோஷம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் இதை ரொம்ப மிக முக்கியமாக பயிற்சி பண்ணணும். ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி சந்தோஷமான நேரத்தில் இதை பயிற்சி பண்ணணும். டக்குன்னு சந்தோஷம் இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கக்கூடாது. அதை உடனே என்ன செய்யணும், ரொம்ப நாளாக டேரா போட்டிருந்த மாமியார் ஊருக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் வர சந்தோஷத்தை இந்த மூச்சு பயிற்சியில் தான் சரி பண்ணிக்கணும். நான் உதாரணத்துக்காக சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க, இது டக்குன்னு புரியும் இல்லையா உங்களுக்கு. அப்போ உடனே என்ன பண்ணணும், மூச்சு பயிற்சி. துக்கம் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கு காற்றை விட சிறந்த உபகரணம் கிடையாது, அதுக்கு நேர கனெக்ஷன் இருக்குது. சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்கிறேன் நான், ஆனால் பிராணாயாமம் செஞ்சிங்கன்னா இன்னும் லார்ஜ் கண்ட்ரோல். என்ன ஆகும்னு சொன்னால், இது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி, இது தறிகட்ட குதிரை மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். இது மனசு லகானை பிடிச்சி இழுக்கணுமில்ல, அது இந்த குதிரைக்கு இருக்குது ரெண்டு லகான் இருக்கு பாருங்கள், அந்த ரெண்டு லகானும் தான் உள்ளே போய் வெளியே வர காற்று. இந்த உள்ளே போய் வெளியே வர காற்று அப்படி லகான பிடிக்கிற மாதிரி பிடிச்சிங்கன்னா குதிரை உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், லகானே இல்லைன்னு வச்சுக்குவோம், நீங்கள் குதிரை கண்ட்ரோலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த பாருங்களேன், ரொம்ப கோபம் வந்து உங்களுக்கு மூச்சு கண்ணாமண்ணான்னு போயிட்டு வந்துட்டுருக்கோம், தசு புசுன்னு பேச்சு தடப்படும் இல்லையா, ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, ரொம்ப கோபம் வந்துட்டாலே அந்த இது அத்தனையும் நிகழும். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வருகிறேன்னு சொன்னால், அந்த மூச்சையும் மனசையும் கார்லேட் பண்ணணும் ரெண்டும், இப்படி இது ரெண்டும் கோஆர்டினேட் பண்ணணும். இதைத்தான் இங்கே சொல்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. இது என்னவோ ஏதோ ஒரு தனி பயிற்சி, ஏதோ ஒரு நமக்கு சம்பந்தம் இல்லாது வாழ்வியலோடு சம்பந்தப்படாத ஒன்று நாம் நினச்சிடக்கூடாது. இதெல்லாம் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் தான். இந்த கோபப்படுகிற பொழுது இதயத்தினுடைய வேலை, இதெல்லாம் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாலாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க. கும்பிக்கிற பொழுது நீங்கள் ஒரு முக்கியமான கருத்து ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும், கும்பிக்கிற பொழுது இதயம் நின்று விடுகிறது, நின்றுடும். பட் டோன்ட் வரி,
இட் வில் ரிவைவ். இல்லை இதெல்லாம் பயிற்சி எல்லாம் செய்யக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான், ரெக்கார்ட் ஆகுதா? ஆமாம், ரொம்ப முக்கியம். ஏன்னா இது டேப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு உட்காந்து ஆரம்பிச்சிடக்கூடாது. அது வந்து பயிற்சி, ஆசிரியருடைய நேரடி பயிற்சி, ஆசிரியருடைய பயிற்சி ரொம்ப அவசியம். பிராணாயாமத்துக்கெல்லாம் தேவை, பயிற்சி இல்லாமல் செய்யக்கூடாது. நான் சிம்பிள் எக்ஸசைஸ்லாம் சொல்லுவேன், அது எதை செய்யலாமோ அதை நான் சொல்லுவேன். அப்போ அதை நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் வந்து இந்த கும்பிக்கிறதுங்க இருக்கேன், அது கொஞ்சம் ரொம்ப கவனமாக பண்ணணும். அந்த நேரத்தில் இதையும் நின்றுடும், தப்பு இல்லை. அந்த இதயம் நிற்கிற பொழுது ஏற்படுகிற அதுக்கு ஒரு ஒரு அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு பாருங்கள். அந்த இதயம் கொஞ்ச நாள் நின்றுட்டு திரும்ப துடிக்க ஆரம்பிக்கிற பொழுது அதுக்கு ஒரு உத்வேகம் வரும். ஓயாமல் துடிச்சிட்டு இருக்கு இல்லையா? ஆனால் அப்படி நிற்கிற பொழுது, அந்த இதயமானது நிற்கிற பொழுது அந்த காற்று உள்ளே போய் கும்பித்து அது முதுகந்தண்ணின் வழியாக ஏறுகிற இந்த அற்புதமான கலை இயல்பாக வந்துடும். அது ஒன்றும் ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. பயிற்சியின் போது இது தானாக நிகழும். கார் ஓட்டுகிறோம், என்னென்னவோ செய்கிறோம். அந்த கார் ஓட்டுகிற பொழுது அத்தனை நிகழ்வுகளும் நம்ம நினப்பில் இருக்கா? பிரேக்கை பிடிக்கணும், ஆக்சிலேட்டர் பிடிக்கணும், கிளச்சை போடணும், கியரை மாற்றணும், கிளச்சை பிடிச்சி எல்லாம் ஞாபகம் இருக்கா? என்ன எல்லாம் தானாக அது பாட்டுக்கு நிகழ்கிறது. நம்ம கவனமெல்லாம் வேறு எங்கேயோ இருக்குது, கவனமெல்லாம் வேறு எங்கேயோ இருக்குது. எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம், எது நல்லாயிருக்கும், இங்கே நல்லா இருக்குமா, அங்கே நல்லா இருக்குமா, கவனமெல்லாம் அங்கே இருக்கு. ஆனால் கால் கரெக்டாக அதை போய் அந்த பெடலை அமுத்துது, இதை ரிலீஸ் பண்ணுது, போகிறவனை திட்டிகிட்டு வேற போகுது, ஏன்டா குறுக்க போகிறேன்னு எல்லாத்தையும் தான் நடக்குது, அத்தனையும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இவைகள் எல்லாம் இயல்பாக நிகழ்கின்றன, இயல்பாக நிகழும். அது வாட்டுக்கு போயிட்டு வந்த காற்றை அதை ஒழுங்குபடுத்தி அதை உள்ள இப் ஒன்றும் வேண்டாம். பிராணாயாமம் ரெண்டாவது பக்கம் இருக்கட்டும். நீங்கள் இப்போ அந்த காற்றை மூச்சு விடுறதையே ரெகுலரைஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். அதுவே ஒரு பெரிய பயிற்சி. அந்த காலத்துலலாம் நான் பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பொழுது இந்த எக்ஸசைஸ்லாம், ட்ரில்லிங்கு எக்ஸசைஸு இதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் சிம்பிள் எக்ஸசைஸஸ்லாம் என்னென்னா, டு ரெகுலேட் தி ஏர் ஃப்ளோ, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஏர் ஃப்ளோ நம்முடைய இந்த ரெஸ்பிரேஷன் இருக்க அதனுடைய கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். இது அடிப்படையாக கொண்டது தான் நம்முடைய ஆன்மீகம், இதுதான் சயின்ஸு. இது அப்படியே பிடிச்சிக்கிட்டான் இப்போ ஃபாரினர். இப்போ அங்கே ரொம்ப ஃபேமஸாக ஒரு யோகாவில் ஒரு எக்ஸசைஸ் ஒன்று சொல்லித்தரான். எங்கே? ஃபாரினில், அமெரிக்காவில். இப்போ அதுதான் அங்கே ரொம்ப ஃபேமஸாக. அது செஞ்சால் ஏகப்பட்ட உடம்பில் பல நர்ஸ் வந்து சிமுலேட் ஆகுதான், எனர்ஜெட்டிக்காக இருக்குதான். அதனால் எல்லோரும் அங்கே செய்ய ஆரம்பிச்சிட்டான். என்னன்னா, இந்த வலது கரத்தை எடுத்துக்க, சரி, லெஃப்ட்டு இயரை பிடிச்சிக்கோ, ரைட்டு லெஃப்ட்டு கையை எடுத்துக்கோ, ரைட்டு இயரை பிடிச்சிக்கோ. சரி, பிடிச்சாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சுக்க தலையை, அப்படியே கீழே மண்டிக்கிட்டு உட்காரு. உட்கார்ந்தாச்சு, திரும்ப எழுந்திரி, திரும்ப உட்காரு. இப்படி ஒரு 25 தடவை செய்தால் இதுக்கு பேர் என்ன? தோப்பு காரணத்தை அங்கே பிடிச்சி நம்ம எப்போவோ இருந்து நமக்கு அதை. இந்த அக்யூபங்கச்சரில் இது ஒரு பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட்டு. நம்முடைய இந்த இயர் இருக்க, இந்த இயரில் இந்த இடம் இருக்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அக்யூபங்கச்சரில். அதனால தான் அங்கே நமக்கு காது குத்துறதுன்னு அங்கே வந்து ஒரு அந்த பஞ்சர் பண்ணுவாங்க அந்த இடத்த, அது வைப்ரேட்டு சிமுலேட் ஆகணும்ன்ட்டு. அது சிமுலேட் ஆகும் பொழுது அந்த இடத்துல ஒரு சிமுலேஷன் வருகிற பொழுது பிரெயின் சிமுலேஷன் இருக்கு. ஆனால் நமக்கு சின்ன பிள்ளைகள் என்ன சொன்னாங்க, டே அது காது ஓம்டா, இம்முக்கு புள்ளி வைக்கணும் இல்லை அதுக்காக. என்ன புள்ளி வைக்கிறதுனா? புள்ளி வச்சதோட நிறுத்தணும், உள்ள குத்தியில் எடுக்கிறேன்டா, குத்துனாதான் ரத்தம் வரும், அதுதான்டா புள்ளின்னா கூட இருக்கிறவன். இப்போ எல்லாம் குத்துறாங்களா என்னன்னு தெரியல, குத்துறாங்க, குழந்தைங்க குத்துது குத்துறாங்க. அதெல்லாம் நம்ம பழைய அத்தனையும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பாயிண்ட்ஸ் இந்த நம்ம பாடியில். இப்போ அனுஷ்டானம் பண்ணுகிற பொழுது பல இடங்களில் நாம் வந்து நீர் இடுகிறோம் இல்லையா, இதெல்லாம் என்ன?
எல்லாம் சிமுலேஷன் தான். சரி, இவர் சொல்லுகிறார், உறப்பட்ட நின்றது உள்ளமும் அங்கே. அவ்வுள்ளமும் நீ இதை காற்ற பிடிக்கிற பொழுது உள்ளமும் நிற்கும். அப்படி என்ன ஆகுமான்னு, புறப்பட்டு போகான் பெருந்தகையானே, நீ இந்த பிரத்யாகாரத்தை மனமும் கட்டுக்குள்ளே வந்துருச்சின்னு சொன்னால் உள்ளே இருக்கிற சிவன் வெளியில் போகமாட்டான் அப்படின்னார். புறப்பட்டு போகான் பெருந்தகையானேன்னார். உள்ளே இருக்கிறதவன் வெளியில் போகமாட்டான்னா வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை, அவனுடைய சிந்தனை இடைவிடாமல் உனக்கு இருக்கும். மனசு உன் கட்டுக்கு வந்துருச்சுன்னா இப்போ நீ எதை நினைக்கணும்னு விரும்புகிறியோ அதையே போய் பற்றி நிற்கும். நீ சிவனை பிடின்னு சொன்ன அது போய் அங்கேயே பிடிச்சு நிற்கும். அந்த இடம் சித்தம்னு பேர். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன். அப்போ மனம் நம்ம கட்டுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் சித்தம்னு பேர். நம்ம கட்டுக்கு இல்லைன்னா அது பேர் மனசுன்னு பேர். இந்த கட்டுக்குள் வந்த பிறகு அது செய்கிற மாயப்பா அவ்வளவு இருக்குங்கிறார். குறிப்பினின் உள்ளே குவலயம் நின்றிடும். குறிப்பினின் உள்ளே குவலயம் நின்றிடும். வெறுப்பிருள் நீங்கி வீர்தனை நாடும். சிறப்புரு சிந்தையும். இந்த ஒரு பாடலோட நம்ம பிரத்யாகாரம் நிறைவு செய்ய போகிறோம். இது திரண்ட கருத்தா பிரத்யாகாரத்தை பற்றி பேசுகிறார். சிறப்புரு சிந்தையும் சிக்கென்று உணர்வினில் அரிப்புறும் காட்சி அமரனும் தானே. இப்போ மனசு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. குறிப்பினில் உள்ளே குவலயம் நின்றிடும். காற்றை உள்ளே இழுத்து நிறுத்தி பிறகு அதை திரும்பவும் நாசி வழியாகவே விடுவது. ஆனால் இப்போ இப்படி போயிட்டு இப்படி வந்தது, இப்போ இப்படி போனதை அங்கே உள்ளே நிறுத்தின உடனே முதுகந்தண்ணின் வழியாக இருக்கக்கூடிய சுழ்முனாடி வழியாக போய் உச்சிக்கு போன பிறகு அது உச்சியிலே அன்னாக்கின் உள்ளே இருக்க துவாரத்தின் வழியாக வெளியே வராமல் அதை தடுக்க பொழுது அது மண்டை முழுவதும் பரவி திரும்பவும் மூக்கின் வழியாக வெளியே போய்விடுகிறது. ரூட்டை மாற்றி விட்டோம் அவ்வளோதான். காற்று எப்போ திரும்ப மூக்கு வழியாக தான் போகும். இப்பொழுது என்ன பண்ணோம், தீபாவளி சமயத்தில் ரூட்டு நிறைய ஒரே இடத்துல வந்து நின்ன உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் சுற்றி சுற்றி வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். சர்க்குலர் டிராஃபிக் கண்ட்ரோல், எல்லோரும் சுற்றி சுற்றி வாங்க. ஏன்னா இந்த பக்கம் சிக்க முடியும் இப்படி போகணும், இந்த சிக்கன் இப்படி போகணும், அதெல்லாம் வேணாம், எல்லோரும் அப்படி ஒரு சொத்து அப்படின்னு. நடுவில் ஒரு பிளேயர்கள் மட்டும் இருந்ததுன்னா நமக்கு நிறைய புண்ணியம். தினம் ஒரு 10 தடவையாக சுற்ற வண்டி இருக்குது வண்டியில், அந்த புண்ணியமாவது கிட்டும். வளமாவா வளமாவான்னா கோயிலுகளை வளமாக வராத பாவம் ரோட்டை வளமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம், சுற்றி 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 வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த காற்று மடைமாறி இப்படி போகிற பொழுது இந்த காற்றை உள்ளே அடக்கிய உடனேயே, மனம் கட்டுக்குள்ளே வந்த உடனேயே யோக காட்சி தெளிவாகும். இடம் கடந்து காலம் கடந்து பல்வேறு யோக காட்சிகள் தெளிவாகும். அதுதான் இந்த யோகத்தினுடைய பயனாக இருக்கும். ஆனால் இந்த பயனா பயன் கேட்குறார். இது ஒரு பயனா? யோகம் எல்லோரும் செய்யலாம், எல்லாருக்கும் தான் பொது. இப்போ நான் சொல்லிட்டேன், சிவனை நம்புகிறவங்க மட்டும்தான் அப்படி செய்ய முடியுமா? சிவனை நம்பாதவர்கள் கூட, இறைவன் மேலே பற்றி இல்லாதவர்களும் இறைவனை நம்பாதவர்கள் கூட தான் நிறுத்தலாம் காத்த. எத்தனையோ பேர் யோகம் செய்கிறவர்கள் எல்லாமே இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரியவர்கள் எல்லாம் இப்போ யோகாசனம் செய்கிறாங்க. அவங்களாம் சிவயோகம் செய்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. இல்லை இல்லை இல்லை, யோகங்கிறது அது ஒரு பொது, யார் வேணால் செய்யலாம். அந்த யோகத்தை ஒருவேளை செய்தால் இந்த யோகம் ஆகிவிடாதுன்னு திருமூலர் அதை டிஸ்கிரிமினேட் பண்ணி காட்டுறார். இது வேறப்பா, அது வேறப்பா, இது என்ன அது என்னன்னு பிரித்து காட்டுகிறார். நீ அந்த யோகத்தில் இருந்தேன்னா உனக்கு யோக காட்சி கிட்டும். காட்சி வந்து நிர்விகற்ப காட்சின்னு ஒன்று உண்டு. அப்புறம் ஐயக்காட்சின்னு ஒன்று உண்டு.
அப்புறம் மானத காட்சின்னு ஒன்று உண்டு, அப்புறம் யோக காட்சின்னு ஒன்று உண்டு. இந்த யோக காட்சி என்பது மனம் நம்ம கட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் காலம் கடந்து இடம் கடந்து செய்திகள் தெரியும், அது உண்மையாகவே தெரியும் யோக காட்சி. யோக இடையில இருக்கிறவர்களுக்கு நம்ம வீட்டு யார் வந்துகிட்டு இருக்கிறான்னு தெரியும், நம்ம வீட்டு யார் வந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும். அதனுடைய திண்மைக்கு தக்கவாறு அது ஏரியா. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், எனக்கு யோகத்தில் நான் எந்த அளவுக்கு அதில் வலிமையோ அந்த அளவுக்கு என்னை சுற்றி இருக்கிற அந்த பகுதி எனக்கு கிளியராக இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்கும், ரொம்ப கிளியராக தெரியும். ரொம்ப வலிமையாக இருந்தால் இப்போ ஐசிஎஃப் பஸ் ஸ்டாண்டில் யார் நிற்கிறான்னு எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், யார் அங்கே இருக்கிறாங்க யார் வராங்கன்னு தெளிவாக தெரியும். தேடும் வேணும்னா பார்த்துக்கலாம். இடம் கடந்து காலம் கடந்து பார்க்கலாம், இது யோக காட்சி. அதனால் இதனால் என்ன பிரயோஜனம்னு கேட்டார். அப்போ என்ன செய்யணும்னார், நீ சிக்கென்று உணரில், எதை சிறப்புறு சிந்தையில் சிக்கென்று உணரில். இந்த மாதிரி மனம் கட்டுக்குள்ளே வருகிற பொழுது மனதால் பெற வேண்டிய பயன் வேறு எதுவும் இல்லை, இந்த மனதை சிவத்திடம் கொண்டு போய் நிறுத்தி சிவானுபவம் பெறுவதற்காகத்தான் இந்த யோகம் என்று நீ கருதி இதற்கு மேலே இருக்கிற தாரணைக்கு செல்ல வேண்டும் என்று முனைந்தால் யோகம் நிறைவு பெறும், இல்லைன்னா இந்த சின்ன பலனோடு நின்று போய்விடும். இப்போ மேலே போகணும், இந்த தாரணை இருக்குது, இல்லை இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன ஒரு மகிழ்வுனாலேயே இந்த சின்ன விஷயம் கைக்குள்ளே வந்த உடனேயே அதிலேயே திருப்திப்பட்டு கொண்டு இருந்து விடுவது யோகத்தினுடைய உண்மையான பலனாக இருக்காது. அதனால தான் குவலயம் குறிப்பினின் உள்ளே குவலயம் நின்றிடும், இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் தெளிவாகும். ஆனால் அதல்ல நோக்கம். நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வெறுப்பிருள் நீங்கி, வெறுப்பு இருள்னா வெறுக்கத்தக்க அறியாமை நீங்கி, அறியாமை என்பது ஆன்மாவிலே படிந்திருக்கக்கூடிய இருள், அதை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இப்போ முறை. எனவே மனம் கட்டுக்கு வந்த பிறகு ஆன்மாவுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அறிவை அறியாமை மறைத்திருக்கிறது, அந்த அறியாமையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் இந்த யோகத்திலே மேலே தொடர்ந்து சென்று சிவத்தோடு ஒன்றுவிட வேண்டும் என்கிற நினைப்போடு நீ இருக்கணும். இடைப்பட்ட பலனை கண்டு மயங்கி அங்கேயே நின்றுவிடக்கூடாது, அதுக்காக சொல்லுகிறார். அதனால் சிறப்புறு அந்த சிந்தை, அந்த சிறந்த சிந்தை, அந்த உயர்ந்த எண்ணங்கள், அது சிக்கென்று உணரில் உறுதியாக பற்றி, அது உறுதியாக பற்றி கொண்டு மேலே செல்ல வேண்டும் என்கிற உறுதியாக பற்றி கொண்டு சிக்கென்று உணரில் அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது அறிப்புன்னு அடிச்சு இடைக்குறைன்னு பேர். அறிவிப்பு அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தான் காண்பது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தாரையும் அந்த காட்சியை காணும்படி செய்யக்கூடிய அமரனும் தானே, கடவுள் போல சிவம் போல வல்லமை உடையவனாக ஆவான். தான் காண்பது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தாரையும் காண செய்யக்கூடிய குரு நிலைக்கு உயர்வான். யார் யார் உயர்வார் என்று சொன்னால், யோகத்தினாலே தன்னுடைய மனதை சிவத்தினுடைய திருவடியிலே நிறுத்துகிறவன். அப்போ யோகத்தில் செய்கிற பொழுது சிவத்துடைய திருவடியில் நிறுத்தாதவர்களும் உண்டா? உண்டு. அது அவயோகம்னு பேர். எல்லோருமே சிவயோகம் செய்வதில்லை, அவயோகம் கடைசியில் பவயோகமாக மாறிவிடும், பிறப்புக்கு வித்திடும். உடம்பில் ஆதாரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இந்த ஆறு ஆதாரங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், சூக்கும உடலும் தூள உடலும் இணைந்திருக்கிற பகுதிகள். அது நான் அன்னைக்கு கூட சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னேன், இப்போ இந்த இந்த உடம்பையும் இந்த மேலே இருக்கிற சட்டையும் எது இணைக்குது? எது உடம்பு உள்ளே இருக்கே மேலே சட்டை இருக்குது, ரெண்டையும் இணைச்சி வச்சுருக்குது எது? இந்த போட்டிருக்க பட்டன், முதல் பட்டன், ரெண்டாவது பட்டன், மூணாவது பட்டன், இது போட்டவுடனே என்ன ஆகுது நமக்கு? இப்போ நாம் சட்டை ஆயிடுறோம் இல்லையா? கண்டக்டர் என்ன சொல்கிறார், எப்போ அந்த சோப் சட்டைக்கார டிக்கெட் எடுத்தியா இல்லையா? இன்னும் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மாலாம் பேர் வச்சுருக்குறாங்க அவருக்கு. அவர் இவர் என்ன கூப்பிட்றாரு,
சிவப்பு சட்டைக்காரர் சட்டையை வச்சு கூப்பிட்றாரு. இப்போ அதே தான் சிவகுமாரை கூப்பிடுன்னு சிவகுமார் சட்டையை வச்சு தான் கூப்பிட்றாங்க. இந்த சட்டைக்கு சிவகுமார்னு பேர், அதனால் சிவகுமார்னு கூப்பிட்றாங்க. பேர் தெரியாதப்ப என்ன பேர் தெரியுதோ அந்த பேரை வச்சு கூப்பிட்றோமா இல்லையா? இல்லை அதுவும் தெரில, பேரும் தெரில, சட்டையும் தெரில, நின்றுட்டு இருக்கிற. இப்போ அந்த தென்னமரம் மாதிரி உயரம் ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனை கூப்பிடுங்க. அடுத்தது அங்க அடையாளங்களை சொல்லி அழைத்தல். இந்த ஆறு ஆதாரமும் இந்த பட்டன் மாதிரி, இந்த உடம்பையும் அந்த உடம்பையும் இணைச்சி வச்சுருக்கு. இந்த ஆறு ஆதாரத்தையும் ஒவ்வொரு பட்டனாக கழட்டுற மாதிரி தான் இந்த ஆறு ஆதாரத்திலையும் மனசை கொண்டு போய் அங்கே அப்படி அந்த சக்கரத்தை இது பண்ணுறது. அந்த ஆறு ஆதாரமும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்யா. இப்போ அது எப்படி அதை அதை வைப்ரேட் பண்ணுறதுன்னு சொன்னால், அந்த நல்ல கவனமாக கேட்கணும். அவைகளை மந்திரங்களினாலே, அவற்றை மந்திர ஒலிகளினாலே, மந்திரத்தினாலே, மந்திர ஒலிகளினாலே, சூக்கம ஒலிகளினாலே, அதை இப்போ எப்படி இது கையால் இந்த பட்டன் ஆகுகிறோமோ அதுபோல் மந்திர ஒலிகளினாலே அவற்றை சுடலை செய்வது. 51 அக்ஷரம் வடமொழியில் இருப்பதாக ஐதீகம், அகாரம் முதல் ஷகாரம் வரை. அதில் இந்த லானாவும் லானாவும் ரெண்டையும் எடுத்துட்டு 50 சொல்கிறது வழக்கம் உண்டு. நாயனார், நம்ம திருமல தேவ நாயனார் 50 எழுத்து தான் சொல்கிறார், இல்லாட்டி சில பேர் ஷகாரத்தை எடுத்துருவாங்க. ஆக கூட இந்த 50 எழுத்தையும் மூலாதாரத்திலிருந்து அப்படியே அது வைத்துக்கொண்டே போகணும். 4 எழுத்து மூலாதாரம், 6 எழுத்து சுவாதிஷ்டானம், 10 எழுத்து மணிபூரகம், 12 எழுத்து அநாகதம், 16 எழுத்து விசித்தி, 2 எழுத்து விந்துத்தானம், இது உச்சி இங்கே பூர்வ மத்தி, இதுதான் ஆக்யாஸ்தானம். இப்போ இந்த ஒவ்வொரு இடத்தையும் அந்தந்த மந்திரத்திற்குரிய அந்தந்த எழுத்துக்களை கொண்டு வைப்ரேட் பண்ணணும். சொற்கள் எவ்வளோன்னு என்ன முடியுமா? சொற்களை அளக்க முடியாது, ஆனால் சொற்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய எழுத்துக்களை அளந்துள்ளான். 18 மெய்யெழுத்து, 12 உயிரெழுத்து, 18, 12, 30, 30 தான் எழுத்து, அதை அளந்துள்ளான். ஆனால் அதனால் விரிகின்ற சொற்களை அளக்க முடியாது. அளவுபடாது விரிந்திருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை இந்த எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய 50 எழுத்துக்களிலே அடக்கிவிடலாம். இது 50 கொண்டு தான் இத்தனையும் விரிக்கிறோம். முதல்ல என்ன கற்றுக்கிறோம்? அம்மா, ஆ அப்பா, ஆ ஆடு, ஈ இலை, இப்படிலாம் படிக்கிறல்ல எழுத்துக்கள் தான் முதல்ல. இந்த எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டா தான் சொற்களுக்கு போக முடியும். அதுபோல மந்திரங்கள் அத்தனையும் அறிந்து கொள்வதற்கு மந்திரங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள், இந்த எழுத்துக்களை கொண்டு இந்த ஆதாரங்களில் போகிறார். ஆறு ஆதாரத்திலையும் 50 எழுத்தையும் அங்கங்கே பதிச்சு கீழே பார்த்தீங்கன்னா 4 எழுத்து மூலாதாரம், மேலே பார்த்தீங்கன்னா 2 எழுத்து விந்துக. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தாமரை இதழ், அந்த தாமரைக்கு முதல்ல கீழே 4 இதழ் தாமரை, அப்புறம் 6 இதழ் தாமரை, அப்புறம் 10 இதழ் தாமரை, 12 இதழ் தாமரை, 16 இதழ் தாமரை, போக விரியும். ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் பார்த்தா தாமரை குவிஞ்சிருக்கும், துவக்கத்தில் குமிஞ்சிருக்கும் இப்படி, கடைசியிலையும் குவிஞ்சிருக்கும், 2 இதழ் தான் கடைசியில், கீழியும் 4 இதழ் நடுவில் இருக்கிறதெல்லாம் விரிஞ்சிருக்கும் நிறைய இதழ். என்ன காரணம்னா உணர்வுங்கிறதத்தான் இது குறிக்குது. உணர்வு துவங்குகிற பொழுது குவிஞ்சிருக்கும், ஏன்னா அறியாமை, அறியாமை மிகுந்திருக்கிற பொழுது அது குவிஞ்சிருக்கும். இப்போ அறிவு பெறப்பெற்று உணர்வு பெற்று மேலே வருகிற பொழுது முழுமை வந்து அடைகிறது. முழுமை வந்த அப்புறமும் குவிஞ்சிரும், ஏன்? அடக்கத்தினால. அந்த அடக்கம் வந்த பொழுது அது திரும்ப குவிஞ்சிரும், நடுவில் தான் விரிஞ்சிருக்கும். அப்போ யாராவது குவிஞ்சிருந்தா என்ன தெரிஞ்சுக்கலாம்? முழுமை அடைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அதனால தான் இங்கே 2 இதழ் தாமரை, இந்த 2 இதழ் தாமரை வரணும்ல, அந்த இதழ் எதை குறிக்கிறதுனா எத்தனை எழுத்துக்கள், எழுத்துங்கிறது வேற என்ன, மந்திரத்திற்கு அடிப்படையான எழுத்துக்கள் அங்கே நிற்கிற பொழுது அத்தனை மந்திரங்களும் அங்கே அடக்கன்றது அடிப்படை உண்மை. இப்ப
இப்போ உரிய எழுத்துக்கள் வடமொழி மட்டும்தானா தென்மொழி கிடையாதா, தமிழுக்கு அந்த இடம் என்ன அப்படின்றது எல்லாம் ஒரு ஆய்வுக்குரிய செய்திகள். நான் இந்த மன்றத்தில் அது இன்னும் ஆழமாக என்னால் போக முடியாது, ஏன்னா நாம் இன்னும் நிரந்தூரம் போகணும். இப்போ உதாரணமாக வடமொழியினுடைய மந்திரத்திற்கு ரொம்ப ஆதாரமாக அவங்க சொல்லுகிறது, இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து ஹ, அந்த ஒரு சிலபில் இருக்கேன், அது ஒன்று தான் ரொம்ப முக்கியமாக. அது அந்த 50 எழுத்துக்களுக்கு அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்க, மாத்ருகா அக்ஷரம்னு பேர். அதிலிருந்து தான் எல்லா ஒலிகளும் உலகத்தில் பிறந்திருக்கிறதா அவங்க சொல்லுகிறார்கள். வேதத்தை ஒப்புக்கொள்ளுகிறவர்கள், வேத மதத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் இந்த 50 அக்ஷரங்கள் தான் எல்லா அக்ஷரங்களுக்கும் அடிப்படை என்று அது சொல்லுகிறார்கள். ஹ என்கிற எழுத்து வேறு எந்த மொழியிலும் இல்லாது. ஆ போட்டு நடுவில் 3 புள்ளி வச்சு தூ போட்டால் என்னது, ஆ போட்டு 3 புள்ளி வச்சு விட்டு தூ போட்டால் என்னது, அகுது. அது நடுவில் பாருங்கள், அதுக்கு என்ன 3 புள்ளிக்கு சத்தம், ஹ சவுண்டு. தமிழில் இல்லாத ஒலி உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை, எல்லா ஒலிகளும் உண்டு. அகுது, இகுது, எஹு, ஹா வந்துருச்சே. அது பேர் ஆயுத எழுத்துன்னா எந்த ஆயுதம்னு என்ன சார், இது AK-47 அது என்ன ஆயுதம் சார், சம்மட்டியா மம்பட்டியா கோடாரியா, அது சொல்லித்தரணுமில்ல ஆசிரியர். ஆயுத எழுத்துன்னா ஆயுதலுக்குரிய எழுத்து, ஆய்வுக்குரிய எழுத்துன்னு அர்த்தம். ஆய்வு என்று சொன்னால் நுட்பம்னு எழுத்தம், நுண்மையான ஒலிகளை உடைய அந்த எழுத்தது, நுட்பமான ஒலி உடையது. மெய்யெழுத்துக்கு இருக்கிற ஒலியை விட இது நுட்பம், இக்கு இங்கு இச்சு இட்டு, அதை விட நுட்பமான ஒலி. எந்த ஒலிகளை கொண்டு இந்த மந்திரங்கள் ஒலிகளை உடைய ஒலிகள் தான், எழுத்துங்கிறது ஒலி தான். அதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக வரி வடிவமாக காட்டியிருக்கிறோம், ஒலி தான் எழுத்து. இந்த ஒலிகளை கொண்டு அந்தந்த இடங்களை நாம் வைப்ரேட் பண்ணுறோம். இப்படி வைப்ரேட் பண்ணுகிற பொழுது கீழே வந்து மேலே போகிறோம். மேலே இந்த இங்கே இருக்குதே இது ரெண்டு, இது ஆக்ஞாஸ்தானம், இது பேர் விந்துத்தானம்னு பேர். விந்து அப்படிங்கிற பொழுது இந்த இடத்துக்குரியவள் சக்தி. இப்போ இங்கே இறங்கி வருகிற பொழுது இது விசுத்தி, இந்த இடத்துக்குரியவர் சதாசிவர். இங்கே கீழே அடுத்தது மகேஸ்வரர், அப்புறம் மணிபுரகம் உருத்திரர், அப்புறம் அதுக்கு கீழே சுவாதிஷ்டானம், அங்கே திருமால், அங்கே நீர், திருமாலுக்குரியது நீர். உருத்திரன் மேலே நெருப்பு, உருத்திரன் நெருப்பு தானே, உருத்திரன் நெருப்பு, மகேஸ்வரர், சதாசிவர், சக்தி, சதாசிவர், மகேஸ்வரர், உருத்திரர், அப்புறம் திருமால். திருமால் நீர், பார்க்கடலில் இருப்பார், அதான் மேலே உருத்திரர் நெருப்பு, வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், அது மேலே அந்த உணர்வு. நல்ல வேலையாக நீ இந்த செய்தியை சொன்ன, பால் வாத்த மாதிரி இருந்தது அடி வயிற்றில் பால், அதான் பார்க்கடல் திருமால். இதெல்லாம் இங்கேயே இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம், தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கீழே இருக்கிற அந்த பால்ங்கிற அந்த இடத்துல தான் திருமால் இருக்கிறார். அது குளிர்ந்ததுன்னு வச்சுங்க, அதுதான் மகிழ்வுக்குரிய இடம் அந்த இடம். அடிவயிறு பொறுத்த வரைக்கும் மருத்துவ முறையிலேயே அடிவயிறு நீங்கள் தக்கபடி கவனிச்சுக்கணும், வயிறும் அந்த அடிவயிறும் கவனிச்சுக்கணும். ஏன்னா மேலே நெருப்பை வச்சு கீழே நீரை வச்சுருக்கிறான் பாருங்க, அவன் ரெண்டையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு விட்டுருக்குறான். இங்கே மேலேயே நெருப்பு, கீழே நீர், ரெண்டும் அமைப்பு முறை. இப்போ அதுக்கும் கீழே மூலாதாரம், நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க, அங்கே யார் இருக்கணும், பிரம்மா இருக்கணும். ஆனால் வெளியில் தான் கோயில் இல்லைன்னு இல்லை, பிரம்மாவுக்கு உள்ளேயும் இடம் கிடையாது. பிரம்மா ஒன்று மணிபுரகத்தில் இருக்கக்கூடிய திருமாலோடு ஒடுங்கணும், இல்லைன்னா அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரோடு ஒதுங்கணும் உள்ள. அங்கே மூலாதாரம் விநாயகருக்கு உரியது, நான் அவரிலிருந்து துவங்க வேண்டும் என்பதற்காக. இப்படி அமைத்து இந்த 6 ஆதாரங்களையும்
நாம் உணர்ந்து அந்தந்த இடங்களிலே உரிய தெய்வங்களுக்கு அந்த தெய்வங்களுக்கு உரிய அப்படி பார்க்கிற பொழுது இங்கே ஆகாசம் அந்தந்த பூதங்கள் ஆகாசம் அதுக்கு கீழே காற்று அதுக்கப்புறம் நெருப்பு நீர் அந்த மண் இப்படி இந்த தலங்களுக்குரிய அந்த நிலையிலேயும் இந்த இடங்களையெல்லாம் ஆய்வு செய்து ஆராய்ந்து இந்த காற்றை கொண்டு மனதை பிடித்து மனதை அங்கங்கே நிறுத்தி மனம் தன்னுடைய கட்டுக்குள் வந்து இவற்றையெல்லாம் திறக்கிற பொழுது நமக்கு கிடைப்பது நாம் காணுகிற பேரானந்த காட்சி. நாம் காண்பது மட்டுமல்ல மற்றவருக்கும் காட்டலாம். எனவே பிரத்யாகாரம் என்பது மனம் கட்டுக்குள் வந்த பிறகு ஆதாரங்களிலே கொண்டு போய் நிறுத்துவது. ஆனால் அவற்றினுடைய பயன் யோகம் என்று சொல்லக்கூடிய காட்சி அல்ல, சிவத்தினுடைய பேரானந்தம் பெறுவதற்கான ஒரு படிநிலை என்று உணர்ந்து மேலே தாரணைக்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பிரத்யாகாரம் செய்ய வேண்டும் என்று கூறி அதை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக தாரணைக்கு அழைத்துச் செல்வார். இந்த அளவிலே நிறைவு செய்து ஐந்து எழுத்தை ஐந்து முறை ஓதுவேன். நீங்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிட்டம்பலம் இந்த அற்புதமான ஞான வழியிலே பங்கு பெற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் திருமூலருடைய நீங்கள் பாருங்கள். நான் விளையாட்டுக்காக சொல்ல உண்மையாகவே சொல்கிறேன். இப்போ மூணாம் தந்திரமா, மூணாம் தந்திரம் நிறைவு செய்து, நாலாம் தந்திரம் நிறைவு செய்து, ஐந்தாம் தந்திரம் நிறைவு செய்து நாம் போகிற பொழுது நீங்களெல்லாம் சிறந்த யோகிகளாக மாறிவிடுவீர்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். அந்த அளவிற்கு இறைவன் நம் உடன் இருந்து பெருமான் நம்மை உயர்த்துவான். அந்த மந்திரத்தின் வயப்பட்டது இந்த ஐந்தெழுத்தை ஓதுகிற அந்த நிலையில் இந்த சிந்தனை முழுவதும் அவனுக்கு கொடுத்து இந்த அஞ்செழுத்தை எப்படி சிந்திக்கிறோம் பாருங்கள், இது யோக மந்திரமாக விளங்கும். அதனால தான் நிறைவு செய்கிற பொழுது இந்த ஐந்து எழுத்துக்களை ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், நாம் என்னென்னலாம் சிந்தனையில் தேக்கினோமோ அத்தனையும் நம்முடைய உயிரின் அறிவிலே பதிவதற்காக இந்த ஐந்தெழுத்தை மந்திரமாக ஓதுகிறோம். நீங்கள் எல்லோரும் திருமூலருடைய குருவர்களும் ஆடர்வல்லாருடைய திருவருளும் பெற்று எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று நீடூறி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றி வேல் முருகனுக்கு.